வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி நேரம். முதலில் தலைப்புச் செய்திகள். துவாரகாகென அடையாளப்படுத்தப்படும் காணொலியால் பாதுகாப்பிற்கு அச்சமில்லை. ஸ்ரீலங்கா அரசாங்கம் சார்பாக அமைச்சர் பந்துல குணவர்தன கருத்து. மாவீரர் நினைவேந்தலில் கைதானவர்களுக்கு தொடர்ந்தும் தடுப்பு காவல். நினைவேந்தல் அடக்குமுறை குறித்து செய்தி சேகரித்த ஊடகர் மீது வழக்கு. நாகராஜா அலெக்ஸ் துன்புறுத்தப்பட்ட இடத்தில் விசாரணைக்குழு ஆய்வு. துன்புறுத்தல் இடங்களை அடையாளம் காட்டிய சாட்சியாளர். கொக்குத்தொடுவாய் மனித புதைகுழி மீது போடப்பட்ட முல்லைத்தீவு வீதி. படிம வருடி சோதனையில் பறந்து விரிந்த புதைகுழி அம்பலம். உத்தராகண்ட் சுரங்கப் பணியாளர்கள் நள்ளிரவில் மீட்கப்படும் சாத்தியம். மீட்பு பணிகள் இறுதி கட்டத்தில் என அறிவிப்பு. இஸ்ரேல் ஹமாஸ் மோதல் தவிர்ப்பு நீடிப்புடன் ஹாசாவுக்கு அமெரிக்கா உதவி. அமெரிக்க ராணுவத்தின் 3 சரக்கு விமானங்கள் சேவையில். தொடர்வது விரிவான செய்திகள். தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் மகளின கூறி நேற்று வெளியிடப்பட்ட காணொலி தொடர்பாக பாதுகாப்புத்துறை உரிய கவனம் செலுத்தும் என ஸ்ரீலங்கா அரசாங்கம் தெரிவித்துள்ளது. நாரகன்பேட்டையில் உள்ள அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போது அமைச்சரவை ஊடக பேச்சாளர் பந்துல குணவர்தன இதனை குறிப்பிட்டார். அத்துடன் இந்த காணொலியால் ஸ்ரீலங்காவின் தேசிய பாதுகாப்பிற்கு எந்த அச்சுறுத்தலும் இல்லை எனவும் அவர் குறிப்பிட்டார். அமைச்சரை நேற்று பிரபாகரின் மகளான துவாரகா என்ற பெண் என கூறி காணொலியொன்று வெளியிடப்பட்டுள்ளது. அரசியல் அபிலாசைகளை வெற்றி கொள்வதற்கு ஒன்றிணைவோம் என அதில் கூறப்பட்டுள்ளது. இதற்கு முன்னரும் இதேபோன்று உறவினர் ஒருவர் காணொலி ஒன்றை வெளியிட்டிருந்தார். இது நாட்டின் தேசிய பாதுகாப்புடன் தொடர்புடைய விடயமாக காணப்படுகின்றதா, இது தொடர்பாக அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளதா என ஊடகவியலாளர் ஒருவர் கேள்வி எழுப்பியுள்ளார். ஊடகவியலாளரின் இந்த கேள்விக்கு அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் பந்துல குணவர்தன இவ்வாறு பதில் அளித்துள்ளார். இது தொடர்பாக எந்தவொரு கலந்துரையாடலும் மேற்கொள்ளப்படவில்லை. எனினும் தேசிய பாதுகாப்பு தொடர்பாக பாதுகாப்பு பிரிவு, தேசிய பாதுகாப்பு பேரவை அது தொடர்பாக ஆராய்ந்து அது தொடர்பான தேவையான நடவடிக்கைகளை எடுப்பார்கள். தேசிய பாதுகாப்பு தொடர்பாக அதிகபட்ச அவதானம் செலுத்தப்படும் என்பதனையே என்னால் கூற முடியும். சிங்களம், தமிழ், முஸ்லீம், பரங்கியர் என நாம் அனைவரும் மீண்டும் துப்பாக்கிச் சின்னத்தில் சத்தம், குண்டின் சத்தத்தினால் ஏற்படும் துயரம் மற்றும் வேதனையை மீண்டும் பார்ப்பதற்கு விரும்பவில்லை. அனைவரும் ஒன்றிணைந்து நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும் என்பது குறித்தே நாம் சிந்திக்கிறோம். ஆகவே பாதுகாப்பு தொடர்பாக அச்சம் கொள்ளத் தேவையில்லை. நீங்கள் கூறிய விடயங்களையும் பாதுகாப்பு அமைச்சிற்கு தெரியப்படுத்த முடியும். யாழ்ப்பாணத்தில் மாவீரர் நாள் நினைவேந்தலில் பங்கேற்ற இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் நிழற்படம் மற்றும் விடுதலை புலிகளின் சின்னம் பொறிக்கப்பட்ட ஆடையை அணிந்திருந்தான குற்றச்சாட்டில் குறித்த இளைஞன் கைது செய்யப்பட்டார். இதேபோன்று வவுனியாவில் விடுதலை புலிகள் மீது சேறு பூசும் விதமாக காட்சிப்படுத்தப்பட்ட பதாகைகளை அகற்ற முற்பட்ட முன்னாள் போராளி இன்று பிணையில் விடுவிக்கப்பட்டாலும் குறித்த சம்பவம் தொடர்பான செய்தி சேகரித்த சுதந்திர ஊடகவியலாளர் பரமேஸ்வரன் கார்த்திபன் மீதும் ஸ்ரீலங்கா காவல்துறை வழக்கொன்றினை தாக்கல் செய்துள்ளது. யாழ்ப்பாணம் கொடிகாம மாவீரர் துயிலும் இல்லத்தில் இடம்பெற்ற மாவீரர் நினைவேந்தலின் போது குறித்த இளைஞன் விடுதலை புலிகளின் சின்னங்கள் பொறித்த ஆடை அணிந்து அஞ்சலி செலுத்தியிருந்தார். இந்த நிலையிலேயே விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் ஆகியோரது படங்கள் பொறித்த ஆடை அணிந்திருந்தார் என்ற குற்றச்சாட்டில் குறித்த இளைஞன் கைது செய்யப்பட்டுள்ளார். கொடிகாமம் ஐயனார் கோவில் பகுதியைச் சேர்ந்த 27 வயதான இளைஞரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த நபர் ஸ்ரீலங்கா ராணுவ புலனாய்வு பிரிவினரால் இன்று கைது செய்யப்பட்டு கொடிகாமம் காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். சந்தேக நபரிடம் கொடிகாமம் காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அத்துடன் நினைவேந்தல் ஏற்பாட்டுக் குழுவினரிடம் காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு, கீரான், தரவை மாவீரர் துயிலுமில்ல செயற்பாட்டுக் குழுவின் உறுப்பினரான நிதர்சன் உள்ளிட்ட 6 பேர் நேற்று மாலை ஸ்ரீலங்கா காவல்துறையால் கைது செய்யப்பட்டனர்.
இந்த ஆறு பேரும் விசாரணைக்காக வாழைச்சேனை காவல் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள நிலையில் இதுவரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படவில்லை என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது. மட்டக்களப்பு கிரான் தரவை மாவீரர் தொழிலும் இல்லத்தில் மாவீரர் நாள் நினைவேந்தல் நிகழ்விற்காக ஈகைச்சுடர் ஏற்றுவதற்காக நேற்றைய தினம் மாவீரர்களின் உறவுகள் காத்திருந்தனர். இதன்போது திடீரென உள்நுழைந்த காவல்துறையினர் நினைவேந்தல் நிகழ்வினை நடத்துவதற்கு இடையூறு ஏற்படுத்தும் நடவடிக்கையில் ஈடுபட்டதுடன் அங்கு அலங்கரிக்கப்பட்ட கொடிகளையும் அகற்றியிருந்தனர். அத்துடன் ஒலிபெருக்கு சாதனங்கள் மற்றும் ஏனைய பொருட்களையும் கைப்பற்றி காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்றுள்ளனர். இதனைத் தொடர்ந்து ஏற்பட்ட குழப்ப நிலையை அடுத்து கிரான் தரவை மாவீரத்துவிலுமில்ல செயற்பாட்டுக் குழுவின் உறுப்பினரான நிதர்சன் உள்ளிட்ட ஆறு பேர் நேற்று மாலை ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதேவேளை மட்டக்களப்பு வவுணதீவு காவல்துறை நிலையத்திற்கு முன்னால் மாவீரர்களுக்கு விளக்கேற்றிய தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் மட்டக்களப்பு மாவட்ட அமைப்பாளர் குகக்குலராஜா உள்ளிட்ட மூவர் கைது செய்யப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. நிபந்தனைகளின் அடிப்படையிலேனும் மாவீரர் துயிலுமில்ல காணிகளை ஸ்ரீலங்கா அரசாங்கம் விடுவிக்க வேண்டும் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணி வலியுறுத்தியுள்ளது. ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றிய முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னபலம் நிலைமாறு கால நீதி பொறிமுறையின் பிரதான தூண்களில் ஒன்றான நினைவுகூரலுக்கான உரிமை காணப்படுகிறது எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். நேற்று 27 திகதியுடன் நிறைவடைந்த வாரத்தில் மாவீரர் நாள் வார நினைவேந்தல்கள் இடம்பெற்றிருந்தன. அரசியலில் விடுதலை புலிகள் தொடர்பாக மாறுபட்ட கருத்துக்கள் இருந்தாலும் பொது நிர்வாக அமைச்சர் என்ற வகையில் நினைவுகூரலை நீங்கள் அங்கீகரித்துள்ளீர்கள். இடம்பெற்ற நிகழ்வுகளை பார்த்தால் அங்கு விடுதலை புலிகளின் அடையாளங்கள் எங்கும் இருக்கவில்லை. எளிமையாகவும் வெளிப்படையாகவும் மக்கள் ஒன்று கூடிய நினைவேந்தல்களை செய்துள்ளனர். அரசாங்க அறிவுறுத்தல்களின் பெயரில் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் நீதிமன்றங்களை நாடியிருந்தனர். சம்பூரில் உள்ள நீதிமன்றம் தவிர ஏனைய அனைத்து நீதிமன்றங்களும் நினைவேந்தர்களுக்கு அனுமதி வழங்கியிருந்தன. கடந்த பல ஆண்டுகளாக இந்த நினைவேந்தர்கள் இடம்பெற்ற போது தமிழீழ விடுதலை புலிகளின் சித்தாந்தங்கள் முன்வைக்கப்படவில்லை. இரண்டு விடயங்கள் உள்ளன. அரசாங்க காணிகளில் உருவாக்கப்பட்ட மயானங்கள் உள்ள காணிகளுக்கு சென்று நினைவுகூர அரசாங்க தரப்பினர் அனுமதி மறக்கின்றனர், அல்லது ஸ்ரீலங்காவின் முப்படையினரும் அந்த காணிகளை ஆக்கிரமித்துள்ளனர், அதிலிருந்து வெளியேறுவதை நிராகரிக்கின்றனர். மயானங்களாக பயன்படுத்தப்பட்டதன் காரணமாக தனியார் காணிகளை கூட அரசாங்கம் ஆக்கிரமித்து இராணுவத்திடம் கையளித்துள்ளது. அவர்கள் அதிலிருந்து வெளியேறுவதற்கு மறுத்திருக்கின்றனர். பிரதமரே, இலங்கையின் மனித உரிமைகள் ஆணைக்குழு கடந்த 2015 ஆண்டு சமர்ப்பித்த பரிந்துரையின் பிரகாரம் உயிர்நீத்தவர்கள் விடுதலை புலிகளாக இருந்தால் கூட அனைத்து குடும்ப உறுப்பினர்களும் மக்களும் அவர்களை நினைவு கூறுவதற்கு உரிமை உள்ளது என கூறப்பட்டுள்ளது. அதுவே சட்டம். நல்லிணக்கம் தொடர்பாக கதைக்கும் போது நிலைமாறு கால நீதி குறித்து கதைக்கும் போதும் அதன் ஒரு பகுதியாக உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவை உருவாக்குவது குறித்து கதைக்கும் போதும் உயிரிழந்தவர்களை நினைவு கூறுவதற்கான உரிமை என்பது நிலைமாறு கால நீதியின் தூணாகும். அதனை நிராகரிப்பது மிகவும் அநீதியானது. பிரதமரே, நீங்கள் இந்த விடயத்தில் கட்டாயம் தலையிட வேண்டும். இது மனிதாபிமான ரீதியான ஒன்று. மயானங்கள் உள்ள காணிகள் கட்டாயம் விடுவிக்கப்பட வேண்டும். அங்கு உடல்கள் புதைக்கப்பட்டுள்ளன. ஆகவே இந்த விடயத்தில் தனிப்பட்ட ரீதியில் தலையிட்டு இந்த காணிகளை விடுவிக்க வேண்டும். நீதிமன்றம் விதித்த நிபந்தனைகள் போன்று நீங்கள் நிபந்தனைகளை விதிக்கலாம். அது எங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்காது. எனினும் ஆண்டாண்டு காலமாக நினைவு குரலை நிராகரிப்பது சரியானது அல்ல. யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை காவல்துறையின் தாக்குதலில் உயிரிழந்த நாகராஜா அலெக்ஸ் என்ற இளைஞனை சித்திரவதைக்குள்ளாக்கிய இடங்களில் இன்று செவ்வாய்க்கிழமை ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவின் பொறுப்பதிகாரி, காவல்துறை பரிசோதகர் மேனன் மற்றும் காவல்துறை உத்தியோகத்தில் கொண்ட குழு இந்த ஆய்வுப் பணிகளை இன்று மேற்கொண்டது. யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை காவல்துறையினரால் சித்தங்கொடி பகுதியைச் சேர்ந்த நாகராசா அலெக்ஸ் என்னும் இளைஞன் சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட நிலையில் சித்திரவதைக்குள்ளான நிலையில் கடந்த 19 திகதி உயிரிழந்துள்ளார். இந்த நிலையில் குறித்த இளைஞனின் உயிரிழப்பு உயிரை போக்குதல் அல்லது ஆட்கொலை என நீதிமன்றம் தெரிவித்ததன் அடிப்படையில் காவல்துறையினரால் சித்திரவதை செய்யப்பட்ட இடங்களை ஆய்வு செய்யுமாறு நீதிமன்றம் பணித்திருந்தது. இதற்கமைய உயிரிழந்த இளைஞனுடன் உடனிருந்து மூன்றாவது சாட்சியான மற்றைய இளைஞன் வட்டுக்கோட்டை காவல்துறையினர் காவல் நிலையத்தில் தன்னையும் உயிரிழந்த இளைஞரையும் சித்திரவதைக்கு உட்படுத்திய இடங்களை காண்பித்துள்ளார். நாகராசா அலெக்ஸ் சித்திரவதைக்கு உட்படுத்தப்பட்ட வட்டுக்கோட்டை காவல் நிலையத்துடன் இணைந்து தனி அறையும் மூன்றாவது சாட்சியான இளைஞர் காண்பித்துள்ளார். இவற்றினை பார்வையிட்டு ஆய்வுகளை முன்னெடுத்த காவல் பரிசோதகர் மேனன் தலைமையிலான குழுவினர் சுமார் 1.5 மணித்தியாலம் வரை விசாரணைகளை மேற்கொண்ட நிலையில் இது தொடர்பான அறிக்கையினை நீதிமன்றில் சமர்ப்பிக்க உள்ளார். தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் தொடர்பான செய்தியை வெளியிட்டமைக்காக
உதயன் பத்திரிகை ஆசிரியர் பிரபாகரன் பயங்கரவாத தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவால் விசாரணைக்குட்படுத்தப்பட்டுள்ளார். தமிழ் மக்களால் மாவீரர் தினம் நேற்று உணர்வுபூர்வமாகவும் எழுச்சிபூர்வமாகவும் கடைபிடிக்கப்பட்ட நிலையில் குறித்த பத்திரிகை ஆசிரியர் கொழும்புக்கு அழைக்கப்பட்டு விசாரணைக்குட்படுத்தப்பட்டமை விசனத்தை ஏற்படுத்தியுள்ளது. யாழில் இருந்து வெளியாகும் உதயன் பத்திரிகையில் கடந்த 2020 நவம்பர் மாதம் 26 தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் வே பிரபாகரனின் நிழற்படத்துடன் அவரது பிறந்தநாள் தொடர்பான செய்தியும் மறுநாள் நடைபெறவிருந்த மாவீரர் நாளுக்கு அஞ்சலிக்கு அழைப்பு விடுக்கும் செய்தி ஒன்றும் வெளியாகியிருந்தன. இந்த செய்திகள் தொடர்பாக உதயன் பத்திரிகை ஆசிரியர் பிரபாகரன் பயங்கரவாத தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவினால் 4 கடுமையான விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார். கொழும்பில் உள்ள பயங்கரவாத தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவுக்கு நேற்று காலை 9 அழைக்கப்பட்ட உதயன் பத்திரிகை ஆசிரியரிடம் பிற்பகல் 1 வரையில் பயங்கரவாத தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவினர் துருவி துருவி விசாரணைகளை மேற்கொண்டு வாக்குமூலத்தை பதிவு செய்துள்ளனர். இது தொடர்பாக ஏற்கனவே யாழ்ப்பாணம் காவல்துறையினரால் யாழ்ப்பாணம் நீதிமன்றில் வழக்கொன்றும் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. ஸ்ரீலங்கா பாதுகாப்பு தரப்பினரின் இந்த நடவடிக்கையானது ஊடகங்களின் கருத்து சுதந்திரத்தை மாத்திரமல்லாமல் தமிழ் மக்களுக்குள்ள நியாயமான உரிமைகளையும் நசுக்கும் ஒரு செயற்பாடு என விசனம் வெளியிடப்பட்டுள்ளது. கொக்குத்தொடுவாய் மனித புதைகுழியானது கொக்குத்தொடுவாய் முல்லைத்தீவு நெடுஞ்சாலையின் மையப்புள்ளி வரை காணப்படலாம் என ஸ்கேன் எனப்படும் படிமவரடி சோதனை மூலம் கண்டறியப்பட்டுள்ள நிலையில் இது தொடர்பான விசேட கலந்துரையாடல் முல்லைத்தீவு நீதவா நீதிமன்றத்தில் இடம்பெறவுள்ளது. இதன்போது மனித புதைகுழியின் அகழ்வு நடவடிக்கைகள் மேலும் விஸ்தரிப்பது தொடர்பில் தீர்மானிக்கப்படும் என சட்டத்தரணி நிரஞ்சன் தெரிவித்தார். கொக்குத்தொடுவாய் மனித புதைகுழியின் 8 அகழ்வு பணிகள் இன்று நிறைவடைந்ததன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். இதுவரை 39 மனித எச்சங்கள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. இது 4 x 14 நீள அகலமுள்ள குழியில் அகழ்வு பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இது தமிழீழ விடுதலை புலிகளின் உடலங்கள் என்று நம்பப்படுகின்ற மனித கூட்டுத்தொகுதி இதுவரை எடுக்கப்பட்டிருக்கின்றது. அத்தோடு கடந்த தினங்களில் நடைபெற்ற ஸ்கேன் பரிசோதனை மூலம் மேற்கு பக்கமாக உள்ள வீதிக்குள் மனித எச்சங்கள் இருப்பதாக நம்பப்படுகின்றது. அது தொடர்பாக நாளை நீதிமன்றத்தில் ஒரு கலந்துரையாடல் ஒன்று நடைபெற இருக்கின்றது. இதோடு சம்பந்தப்பட்டவர்கள் அழைத்து நீதிமன்றம் அதற்கான தீர்வு எடுக்க இருக்கின்றது. அதிகமாக 8 இந்த அகழ்வு பணி நடைபெறலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து 2 கட்டமாக நாளையோடு இந்த முதற்கட்ட நடவடிக்கையில் நிறுத்தப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. அதற்கான செலவு தொகை தீர்மானிக்கப்படும். அத்தோடு பெருமளவான மனித எச்சங்கள் அந்த பகுதியில் இருக்கலாம் என்றும் அச்சம் அடையப்படுகின்றது. இந்த அகழ்வு பணி நாளை மீண்டும் தொடர இருக்கின்றது. இதுவரை 39 தமிழீழ விடுதலை புலிகள் என்று சந்தேகிக்கப்படுகின்ற ஆண் பெண் போராளிகளின் மனித கூட்டுத்தொகுதி ஆழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. இலங்கையின் பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்தமைக்கு வெளிக்காரணங்கள் எதுவும் இல்லை எனவும் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வீதம் குறைவடைந்தமையே அதற்கான முக்கிய காரணி எனவும் ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி பொதுஜன பிரமுனவின் தலைவர் மஹிந்த ராஜபக்ஷ குறிப்பிட்டுள்ளார். கடந்த 2019 தாம் பிரதமராக பதவியேற்ற போது பொருளாதாரம் ஏற்கனவே பாரிய பின்னடைவை எதிர்நோக்கியிருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். இலங்கை தற்போது எதிர்நோக்கும் பொருளாதார நெருக்கடிக்கு ராஜபக்சக்களும் அவரது சகாக்களும் காரணம் என நீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்த நிலையில் அதனை நிராகரிக்கும் வகையிலான அறிக்கையொன்றை ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதியும் பொதுஜன பெருமுனவின் தலைவருமான மஹிந்த ராஜபக்ச வெளியிட்டுள்ளார். இலங்கையின் பொருளாதார நெருக்கடிக்கு காரணமானவர்கள் குறித்து அண்மைய நாட்களில் பெருமளவில் பேசப்படுவதாக மஹிந்த ராஜபக்ச அதில் கூறியுள்ளார். இந்த பின்னணியில் யுத்தத்திற்கு முன்னர் இலங்கையின் பொருளாதார வளர்ச்சி 6% இருந்ததாகவும் யுத்தத்தின் பின்னரான தமது ஆட்சி காலத்தின் போது அது 6.8% அதிகரித்ததாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதன்படி 2010 to 2014 வரையான காலப்பகுதிக்குள் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 3,819 அமெரிக்க டாலர்களால் அதிகரிக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் கொரோனா தொற்று காரணமாக கடந்த 2022 மொத்த உள்நாட்டு உற்பத்தி 3,474 அமெரிக்க டாலர்களாக குறைவடைந்திருந்ததாக மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். இலங்கையின் பொருளாதாரம் கடந்த 2015 பாரிய வளர்ச்சி அடைந்திருந்ததை உறுதிப்படுத்தும் சான்றுகள் இருந்ததாகவும் தாம் ஜனாதிபதி பதவியிலிருந்து நீக்கப்பட்டதைத் தொடர்ந்து பொருளாதார வளர்ச்சி 4.2% குறைவடைந்திருந்ததாக அவர் நினைவூட்டியுள்ளார். இதனைத் தொடர்ந்து இலங்கையின் வெளிநாட்டுக் கடன் 28% அதிகரித்திருந்ததாகவும்
இதற்கமைய மொத்த வெளிநாட்டுக் கடன் 54,811 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக பதிவாகி இருந்ததாகவும் ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். கடந்த 2019 தாம் பிரதமராக பதவியேற்ற போது பொருளாதாரம் ஏற்கனவே பாரிய பின்னடைவை எதிர்நோக்கி இருந்ததாகவும் இதனைத் தொடர்ந்து கொரோனா தொற்று காரணமாக அந்த நிலை மேலும் மோசமடைந்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் சரியான தரவுகள் மற்றும் உண்மைகளின் அடிப்படையில் மக்கள் தங்கள் தீர்மானங்களை மேற்கொள்ள வேண்டுமெனவும் அவை பொய் பிரச்சாரங்களை அடிப்படையாக கொண்டிருக்கக்கூடாதெனவும் மகிந்த ராஜபக்ச கூறியுள்ளார். இதேவேளை இலங்கையின் பொருளாதார நெருக்கடிக்கு ராஜபக்சக்களும் அவரது சகாக்களும் காரணம் என நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு தொடர்பில் இதுவரை ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதியான கோட்டபாய ராஜபக்ச மற்றும் நிதியமைச்சர் பசில் ராஜபக்ச ஆகியோர் எந்தவொரு கருத்தையும் முன்வைக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் தேர்தல் முறைமைக்கு எதிர்க்கட்சிகள் இணக்கம் தெரிவித்தால் தாமதமாகி வரும் மாகாண சபை தேர்தலை நடத்த அரசாங்கம் தயாராக இருப்பதாக ஸ்ரீலங்காவின் பிரதமர் தினேஷ் குணவர்தன தெரிவித்தார். தேர்தலை நடத்துமாறு கோருவோரே அதை நடத்துவதற்கு முட்டுக்கட்டையாக சட்டத்திருத்தத்துக்கு ஆதரவு அளித்தனர் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் இன்று ஆற்றிய உரையில் பிரதமர் குற்றம் சாட்டினார். மாகாண சபை தேர்தல்கள் நடத்தப்படும் முறைமை தொடர்பில் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வேறுபட்ட முன்மொழிவை முன்வைக்கின்றனர். மாகாண சபை தேர்தலை நடத்தும் முறைமைக்கு அவர்கள் இணக்கம் தெரிவித்தால் தேர்தலை நடத்த முடியும் என பிரதமர் தினேஷ் குணவர்தன குறிப்பிட்டுள்ளார். சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மாகாண சபை தேர்தல் பழைய முறையிலும் ஏனையவர்கள் புதிய முறையிலும் நடத்த வேண்டும் என கூறுகின்றனர். தொகுதி முறையும் முக்கியமானது. மாகாண சபை தேர்தல்கள் தொடர்பான தெரிவுக்குழுவில் எந்தவொரு கட்சியும் இணக்கப்பாட்டுக்கு வரவில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மாகாண சபை தேர்தலை நடத்துமாறு கோருபவர்களே தேர்தலை நடத்துவதை முட்டுக்கட்டைக்குள் தள்ளும் மாகாண சபை தேர்தல்கள் கட்டளை சட்டத்தின் திருத்தத்தை அங்கீகரித்தார்கள் எனவும் பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். மாகாண சபை தேர்தலை பழகு முறையிலேயே நடத்துவதற்கே தமது கட்சி எதிர்பார்ப்பதாக எதிர்க்கட்சியின் பிரதமர் கொரடா லக்ஷ்மண் கிரியல்லு மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜே சி அலவத்துவல ஆகியோர் தெரிவித்துள்ளனர். மாகாண சபை தேர்தலை பழைய முறையிலேயே நடத்துவதற்கு திருத்தம் கொண்டு வரப்பட்டால் தாம் அதற்கு ஆதரவளிப்போம் என லக்ஷ்மன் கிரியல்ல மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கை மக்களின் இறையாண்மையை பாதுகாக்கும் வகையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்த ஸ்ரீலங்கா அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பெப்ரல் அமைப்பு வலியுறுத்தியது. ஸ்ரீலங்காவின் பிரதமர் தினேஷ் குணவர்தனவுக்கு பெப்ரல் அமைப்பு அனுப்பியுள்ள கடிதத்தில் இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் நடைபெறவிருந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் 8 மாதங்களாக ஒத்திவைக்கப்பட்டமை மக்களை அதிருப்திக்குள்ளாக்கியுள்ளதாக பெப்ரல் அமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த நிலையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவதற்காக ஸ்ரீலங்கா தேர்தல்கள் ஆணைக்குழுவால் கோரப்பட்ட 10 பில்லியன் ரூபாவில் ஏற்கனவே 1 பில்லியன் ரூபாய் தேர்தல் நடவடிக்கைகளுக்காக செலவிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடத்தப்படாவிட்டால் செலவிடப்பட்ட 1 பில்லியன் ரூபாவுக்கு பொறுப்பு கூறுவது யார் என பெப்ரல் அமைப்பு கேள்வி எழுப்பியுள்ளது. இலங்கை பாரிய பொருளாதார நெருக்கடியை எதிர்நோக்கியுள்ள இவ்வாறான சூழ்நிலையில் பணத்தை வீணடிப்பது நியாயமற்ற செயல் என அந்த அமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த நிலையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்த தேவையான பணத்தை ஸ்ரீலங்கா தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு விடுவிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பெப்ரல் அமைப்பு வலியுறுத்தியுள்ளது. இலங்கையில் பதவிக்காலத்தை நிறைவு செய்து வெளியேறவுள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் கோபால் பாக்லே இன்று ஸ்ரீலங்காவின் சபாநாயகர் மஹிந்தயா பாபயவர்தனவை சந்தித்தார். இந்தியா இலங்கைக்கு வழங்கும் ஆதரவுக்கும் ஸ்ரீலங்கா சபாநாயகர் மஹிந்தயா பாபயவர்தன இந்திய உயர்ஸ்தானிகருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டார். இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் கோபால் பாக்லே ஸ்ரீலங்கா சபாநாயகர் மஹிந்தயா பாபயவர்தனவை ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற வளாகத்தில் வைத்து சந்தித்துள்ளார். கடந்த காலங்களில் இலங்கை எதிர்கொண்ட பொருளாதார நெருக்கடிகளை எதிர்கொண்ட போது இலங்கைக்கு ஆதரவளித்த முதல் நாடு இந்தியா என கூறியுள்ள சபாநாயகர் அந்த ஆதரவுக்கு நன்றியும் தெரிவித்துள்ளார். மேலும் தனது பதவிக்காலத்தில் இந்திய இலங்கை உறவுகளை மேம்படுத்துவதற்கு அனைத்து ஆதரவையும் வழங்கிய இந்திய உயர்ஸ்தானிகருக்கு நன்றி கூறியுள்ளார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இலங்கை தொடர்பில் விசேட கவனம் செலுத்தி வருவதுடன் இலங்கையின் கடன் மறுசீரமைப்பு தொடர்பில் இந்தியா நியாயமான நிலைப்பாட்டில் உள்ளது எனவும் கோபால் பாக்லே கூறியுள்ளார். இந்த சந்திப்பில் நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் குசானி ரோகணதீரவும் கலந்து கொண்டிருந்தார். இலங்கையின் அந்நிய செலாவணி கையிருப்பை வலுப்படுத்தும் வகையில் 5 பில்லியன் சுற்றுலா பயணிகளை வரவழைக்கும் இலக்கை அடைய வேண்டும் என ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்தார்.
பாரம்பரிய முறைகளிலிருந்து விலகி புதிய சிந்தனையுடன் சுற்றுலாத்துறையை மேற்கொள்ள வேண்டும் எனவும், ஸ்ரீலங்காவுக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 7.5 மில்லியனாக அதிகரிப்பதற்கு சுற்றுலாத்துறையில் புதிய திட்டங்கள் வகுக்கப்பட வேண்டும் எனவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். கொழும்பு ஷங்க்ரில்லா ஹோட்டலில் நேற்று ஸ்ரீலங்கா ஹோட்டல் சங்கத்தின் 58வது வருடாந்த பொதுக்கூட்டம் இடம்பெற்றது. இதன்போது உரையாற்றிய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அரசாங்கத்தை தான் பொறுப்பேற்கும் போது கடன் நிலைப்பேற்ற தன்மையை நிலைக்கச் செய்வது மாத்திரம் போதாது என்பதை உணர்ந்து கொண்டதாக கூறினார். இந்த ஆண்டு சுமார் 1.5 மில்லியன் சுற்றுலா பயணிகள் வந்துள்ளனர் என்றும், 2021 ஒப்பிடும் போது இந்நிலைமை சிறப்பாக உள்ளதென்றும் அவர் கூறினார். எனினும் அடுத்த ஆண்டு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 2.5 மில்லியனாக அதிகரிக்க வேண்டும் என சுட்டிக்காட்டினார். வருடாந்தம் நாட்டிற்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையை மேலும் அதிகரிக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டுமென்றும், அதற்கான முறையான திட்டத்தை உருவாக்க வேண்டுமென்றும் கூறினார். கொழும்புக்கு வரும் சுற்றுலா பயணிகளை தக்க வைத்துக் கொள்வது தொடர்பிலும் கவனம் செலுத்தப்பட வேண்டுமென கூறிய ஜனாதிபதி, தற்போது கொழும்புக்கு வரும் சுற்றுலா பயணிகள் கங்காராம விகாரை, அருங்காட்சியகம், சுதந்திர சதுக்கம் உள்ளிட்ட சில பகுதிகளை மாத்திரமே பார்வையிடக்கூடியதாக உள்ளதாகவும், அவர்களை கொழும்பில் தங்க வைப்பதற்காக பொழுதுபோக்கு, இசை மற்றும் உணவு அம்சங்களை கொண்ட புதிய திட்டங்களை உருவாக்க வேண்டுமென்றும் கூறினார். எதிர்காலத்தில் கொழும்பு ஜனாதிபதி மாளிகையை சூழவுள்ள பகுதியில் இருந்து சுதந்திர சதுக்கம் வரையிலான பகுதி புதிய முறையில் மாற்றி அமைக்கப்படும் என்றும் தெரிவித்தார். யாழ்ப்பாணத்தில் விளக்குமறியல் கைதியான நாகராசா அலெக்ஸ் ஸ்ரீலங்கா காவல்துறை தாக்குதலில் உயிரிழந்த நிலையில், நேர்கொழும்பு சிறைச்சாலையில் ராகம பகுதியைச் சேர்ந்த நபரொருவர் உயிரிழந்தமை மக்கள் மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நேர்கொழும்பு சிறைச்சாலையில் இருந்த கோவிந்தசாமி கிருஷ்ணகுமார் கடந்த 26ஆம் தேதி உயிரிழந்த நிலையில், அவரின் மரணத்திற்கான காரணம் தொடர்பான விசாரணைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதாக நேர்கொழும்பு வைத்தியசாலையின் சட்ட மருத்துவ அதிகாரி வைத்தியர் WAAR விக்ரமராஜ் தெரிவித்தார். நுவரெலியா ராகலை நகரில் வர்த்தக நிலையம் ஒன்றை நடாத்தி வரும் 38 வயதுடைய கோவிந்தசாமி கிருஷ்ணகுமார் என்பவரே கடந்த 26ஆம் தேதி நீர்கொழும்பு சிறைச்சாலையில் தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. எனினும் அவரது மரணத்தில் சந்தேகம் காணப்படுவதாக உயிரிழந்தவரின் குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். கோவிந்தசாமி கிருஷ்ணகுமார் தமது கடைக்கு 6 லட்சம் ரூபாய் பெறுமதியான பொருட்களை நீர்கொழும்பு பகுதியைச் சேர்ந்த வர்த்தகர் ஒருவரிடம் கடனாக பெற்றுக்கொண்ட நிலையில் கடனை மீளச் செலுத்துவதில் சில குளறுபடிகள் ஏற்பட்டதால் நீர்கொழும்பு நீதிமன்றில் இவருக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டது. இதன் பின்னர் பெற்ற கடனை அவர் தவணை முறையில் மீள செலுத்தி வந்த போதிலும் 2 முறை மன்றில் முன்னிலையாகாத நிலையில் அவருக்கு எதிராக நீதிமன்றம் பிடியாணை பிறப்பித்தது. இதனைத் தொடர்ந்து நீர்கொழும்பு காவல்துறையினர் கடந்த 23ஆம் தேதி கோவிந்தசாமி கிருஷ்ணகுமாரை கைது செய்து வலப்பனை நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்திய நிலையில் நாளைய தினம் வரை விளக்கமறியில் வைக்கப்பட்டுள்ளது. நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய அவர் பதுளை சிறைச்சாலைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட பின்னர் நீர்கொழும்பு சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்ட நிலையில் தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக கூறப்படுகிறது. எனினும் தமது சகோதரன் இவ்வாறான முடிவுகளை எடுக்க மாட்டார் என உயிரிழந்தவரின் சகோதரர் தெரிவித்துள்ளதுடன் கணவரின் மரணத்தில் சந்தேகம் உள்ளதாக அவரது மனைவியும் கூறியுள்ளார். இதற்கமைய மரணத்திற்கான காரணம் தொடர்பாக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக நீர்கொழும்பு வைத்தியசாலையின் சட்ட மருத்துவ அதிகாரி வைத்தியர் WAAR விக்ரமராஜி வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை உயிரிழந்தவரின் இறுதிக்கிரியைகள் நாளைய தினம் இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ் மாவட்டத்தில் தொடர்ச்சியான மழை காரணமாக டெங்கு நோயின் பெருக்கம் அதிகரித்துள்ளதாக யாழ்ப்பாண பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் கேதீஸ்வரன் தெரிவித்தார். எனினும் கடந்த வருடத்துடன் ஒப்பிடுகையில் டெங்கு நோயாளிகளின் எண்ணிக்கையில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக யாழில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் குறிப்பிட்டார். டெங்கு நோயை கட்டுப்படுத்துவதற்கு மாவட்ட மட்டத்தில் குழுக்கள் அமைக்கப்பட்ட போதிலும் பொதுமக்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டார். எனவே இந்த டெங்கு கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை ஒருங்கிணைப்பதற்காக நாங்கள் மாவட்ட மட்டத்திலே டெங்கு தடுப்பு செயலணி குழு அரசாங்க அதிபர் தலைமையிலே செப்டம்பர் மாதத்திலே அந்த கூட்டம் கூடி அந்த டெங்கு தடுப்பு நடவடிக்கைகளை முன்னெடுத்திருந்தது. அரசாங்க அதிபர் தலைமையிலே கடந்த வாரமும் இந்த டெங்கு தடுப்பு செயலணி குழு கூட்டம் இடம்பெற்று இந்த மாவட்டத்திலே டெங்கு தடுப்பு நடவடிக்கைகளை ஒருங்கிணைக்கின்றது. இதே போன்று பிரதேச செயலாளர்கள் தலைமையிலே பிரதேச மட்டத்திலே இந்த கூட்டங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. அதே போன்று கிராமிய மட்டத்திலே கிராம சேவையாளர் தலைமையிலே இடம்பெற்று இந்த டெங்கு தடுப்பு நடவடிக்கைகள் ஒருங்கிணைக்கப்படுகின்றன. இந்த செப்டம்பர் அக்டோபர் மாதங்களிலே விசேட நுழம்பு கட்டுப்பாட்டு தினங்கள் பிரகடனப்படுத்தப்பட்டு நுழம்பு கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள் யாழ் மாவட்டத்திலே முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. எனவே பொதுமக்களிடம் நாங்கள் எதிர்பார்ப்பது இந்த டெங்கு நோயை கட்டுப்படுத்துவதற்கு நாங்கள் இந்த டெங்கு நோய் நுழம்புகள் உற்பத்தியாகக்கூடிய
இடங்களை அளிக்க வேண்டும். குறிப்பாக இந்த சிறிய நீர் கொள்கலன்களை நாங்கள் அளிக்க வேண்டும். சிரட்டைகள், இளநீர் குழம்பைகள், பொலித்தீன் பைகள் போன்ற சிறிய ஐஸ்கிரீம் கப்ஸ், யோகட் கப்ஸ் போன்ற சிறிய கொள்கலன்களை நாங்கள் அளிக்க வேண்டும். இரண்டாவது, இந்த நீரை கொள்வு செய்து வைத்திருக்கின்ற தண்ணீர் வாளிகள், தொட்டிகள் போன்றவற்றை நாங்கள் அவற்றிலே நீரை கிரமமான முறையில் அகற்றி அந்த டெங்கு நுளம்புகள் உற்பத்தியாவதை நாங்கள் கட்டுப்படுத்த வேண்டும். மூன்றாவதாக, பூச்சாடிகள், மீன் தொட்டிகளிலே இந்த டெங்கு நுளம்புகள் முட்டையிடலாம். எனவே பூச்சாடிகளிலே தண்ணீர் தேங்காத அது பார்த்து கொள்ள வேண்டும். மீன் தொட்டிகளிலே அடிக்கடி நீரை மாற்றி இந்த டெங்கு குடம்பிகளை அளிக்க வேண்டும். அடுத்ததாக, தண்ணீர் ஓடுகின்ற கான்கள், பீலிகளிலே தண்ணீர் தேங்காதவாறு நாங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். இந்த நடைமுறைகளை அனைத்தும் வீடுகளில் அரசு அலுவலகங்கள், அரசு சார்பற்ற நிறுவனங்கள், பாடசாலைகள், வர்த்தக நிலையங்கள், வணக்கத்தலங்களிலே இவற்றை பின்பற்ற வேண்டும். இதிலே முக்கியமான விடயம், இந்த டெங்கு நுளம்பை பொறுத்து மட்டும் இந்த தண்ணீர் தேங்கி நிற்கின்ற சிறிய நீர் கொள்கலன்களில் தான் பெரும்பாலும் இந்த டெங்கு நுளம்பு முட்டையிட்டு உற்பத்தியாகின்றது. எனவே இந்த சிறிய கொள்கலன்களை மக்கள், பொதுமக்கள் அல்லது வெவ்வேறு நிலையங்களிலே, அரசு நிறுவனங்களோ அல்லது வர்த்தக நிலையங்களோ நீங்கள் சேகரித்து, அவற்றை நீங்கள் சேகரித்து வெளியிலே வைத்தால் அவற்றை ஒரு கிரமமான முறையிலே அகற்றுவதற்கு உள்ளூராட்சி மன்றங்கள் ஏற்பாடுகளை செய்திருக்கின்றன. திண்ம கழிவகற்றலுக்கு மேலதிகமாக இந்த கொள்கலன்களை அகற்றுவதற்கு உள்ளூராட்சி மன்றங்கள் விசேட வேலை திட்டங்களை தற்போது யாழ்ப்பாண மாவட்டத்திலே முன்னெடுத்து வருகின்றன. மேலும் சில உள்ளூர் செய்திகள் தொடர்கின்றன. மட்டக்களப்புக்கு சென்ற தென்னாப்பிரிக்க தூதுவர் சண்டி லேட்வின் சைல்க் இன்றைய தினம் மட்டக்களப்பு புனித மிக்கேல் கல்லூரிக்கு சென்றுள்ளார். பாடசாலையின் அதிபர் ஆண்டன் பெனடிக் ஜோசப் தலைமையில் தென்னாப்பிரிக்க தூதுவர் மற்றும் அவரது பாரியாருக்கும் வரவேற்பு அளிக்கப்பட்டது. கிழக்கு மாகாண சுற்றுலா பணியகத்தின் தவிசாளர் பி மதனவாசன், மட்டக்களப்பு மாவட்ட சாரண ஆணையாளர் வி பிரதீபன் ஆகியோரும் கலந்து கொண்டனர். இதன்போது கல்லூரியின் 150வது ஆண்டு வளிமலர் தென்னாப்பிரிக்க தூதுவருக்கு வழங்கி வைக்கப்பட்டதுடன் நினைவு சின்னமும் வழங்கி கௌரவிக்கப்பட்டார். யாழ்ப்பாணம் போதுனா வைத்தியசாலையில் இரட்டை குழந்தைகளை பிரசவித்த இளம் தாயொருவர் உயிரிழந்துள்ளார். கடந்த சில தினங்களுக்கு முன்னர் இரட்டை குழந்தையை பிரசவித்த தாய் வீடு திரும்பிய நிலையில் தாய்க்கு திடீரென சுகவீனம் ஏற்பட்ட நிலையில் பருத்தித்துறை ஆதர வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு யாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். குறித்த பெண்ணின் உடற்கூற்று பரிசோதனையில் அம்மை நோய் தீவிரமாகி நிமோனியா ஏற்பட்டு நுரையீரல் பாதித்ததால் உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளதுடன் மேலதிக பரிசோதனைகளுக்காக உடலின் சில பாகங்கள் கொழும்புக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளன. வவுனியா பண்டாரிக்குளம் பகுதியைச் சேர்ந்த நபரொருவர் வவுனியா நீதிமன்றத்தால் பிணையில் விடுவிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளார். வெளிநாட்டுக்கு அனுப்புதல் தொடர்பான கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் வவுனியா காவல்துறையினரால் கைது செய்யப்பட்ட குறித்த நபருக்கு இன்றைய தினம் பிணை வழங்கப்பட்டுள்ளது. இதன்போது நெஞ்சுவலி ஏற்பட்டு நீதிமன்றத்திலிருந்து நேரடியாக வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை வவுனியா காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளனர். வவுனியாவில் விடுதலை புலிகளுக்கு எதிராக காட்சிப்படுத்தப்பட்ட பதாதைகளை அகற்ற முற்பட்ட முன்னாள் போராளி பிணையில் விடுவிக்கப்பட்டதுடன் குறித்த சம்பவத்தை செய்தி சேகரித்துக் கொண்டிருந்த சுதந்திர ஊடகவியலாளரான கார்த்திவன் மீதும் காவல்துறையினர் வழக்கினை தாக்கல் செய்துள்ளனர். குறித்த பதாதைகள் மக்கள் மத்தியில் குழப்ப நிலையினை ஏற்படுத்தும் என்ற காரணத்தினால் முன்னாள் போராளியும் போராளிகளின் நலன்புரி சங்கத்தின் தலைவருமான எஸ் அரவிந்தன் இவற்றை அகற்றுமாறு தெரிவித்த நிலையில் சம்பவ இடத்திற்கு வருகை தந்த வவுனியா காவல்துறையினர் அவரை வலுக்கட்டாயமாக கைது செய்திருந்தனர். குறித்த வழக்கில் முன்னாள் போராளி சார்பாக சிரேஷ்ட சட்டத்திரணி அன்றின் புனித நாயகம் தலைமையில் 10 மேற்பட்ட சட்டத்திரணிகள் முன்னிலையான நிலையில் அவர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். செய்திகள் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். வாரகாக என அடையாளப்படுத்தப்படும் காணொலியால் பாதுகாப்பிற்கு அச்சமில்லை. ஸ்ரீலங்கா அரசாங்கம் சார்பாக அமைச்சர் பந்துல குணவர்தன கருத்து. மாவீரர் நினைவேந்தலில் கைதானவர்களுக்கு தொடர்ந்தும் தடுப்பு காவல். நினைவேந்தல் அடக்குமுறை குறித்து செய்தி சேகரித்த ஊழியர் மீது வழக்கு.
நாகராஜா அலெக்ஸ் துன்புறுத்தப்பட்ட இடத்தில் விசாரணை குழு ஆய்வு. துன்புறுத்தல் இடங்களை அடையாளம் காட்டிய சாட்சியாளர். கொக்குத்தொடுவாய் மனித புதைகுழி மீது போடப்பட்ட முல்லைத்தீவு வீதி. படிம வருடி சோதனையில் பறந்து விரிந்த புதைகுழி அம்பலம். உத்தராகண்ட் சுரங்கப் பணியாளர்கள் நள்ளிரவில் மீட்கப்படும் சாத்தியம். மீட்பு பணிகள் இறுதி கட்டத்தில் என அறிவிப்பு. இஸ்ரேல் ஹமாஸ் மோதல் தவிர்ப்பு நீடிப்புடன் ஹாசாவுக்கு அமெரிக்கா உதவி. அமெரிக்க ராணுவத்தின் 3 சரக்கு விமானங்கள் சேவையில். இதுடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நிறைவடைகிறது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் .com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.